ஃபேன் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸ் தீபாவளி அதிரடி ஆஃபர் இப்பொழுது ஸ்பென்சர் சிக்னல் அருகிலும். விநாயகனே வினை தீர்ப்பவனே, விலமுகத்தோனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். இப்போ 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022, இந்தியா பாகிஸ்தான். ரொம்ப ஆட்டம் சுவாரஸ்யமா இருக்கும்னு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும். அதுல என்ன நடக்கும், ஒரு கிளிம்ஸ் ஏதாவது ஜோதிடத்துல தெரிஞ்சுக்கலாமா சார்? பிற்பகல் 3 மணி வரைக்கும் உத்தர நட்சத்திரம், அதற்கப்புறமேல் ஹஸ்த நட்சத்திரம், நம்ம இந்திய நேரப்படி கிட்டத்தட்ட. அப்போ ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் அப்படிங்கிற தேசத்தில் இந்த ஆட்டம் நடக்குது. ஆஸ்திரேலியாவே சூரியனை சொல்லக்கூடிய ஒரு தேசம். ஏன்னா முதல்ல சூரியன் உதிக்கிறதே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான் இந்த கண்ட்ரியில தான் உதித்து வருவாங்க, மஞ்சள் நிறத்தினர். அப்போ இதெல்லாம் சூரியனுக்கு அதிகாரப்பட்ட ஒரு தேசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அந்த சூரியன் இப்போ நீசமான நிலையில இருக்கார் இந்த மாதம். இதுவே ஒரு ஒரு நெகட்டிவான பாயிண்ட் தான். அப்போ இந்த ஆட்டங்கள், நிறைய ஆட்டங்கள் மழையினால குறுக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஏன்னா சூரியன் நீசமா இருக்கிறதுனால எதிர்பார்க்காத முடிவுகள், டிஆர்எஸோட சர்ச்சைகள், இந்த லாஸ்ட் மினிட்ல இது இப்படி நடந்திருக்கலாம், அது அப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து இருக்கும். வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு இந்த ஆஸ்திரேலியா ஆடுகளும் ரொம்ப சாதகமாக இருக்கும். எப்பவுமே கொஞ்சம் பவுன்சி ட்ராக், ரெண்டு ஸ்விங்கு போடக்கூடிய பவுலர்கள் சாதிப்பார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு ரகசியம். அதில் ரெண்டு ஸ்விங்குனா இன்ஸ்விங்கும் அவுட் ஸ்விங்கும், கிரிக்கெட் தெரியாமல் கிரிக்கெட் ஜோதிடம் சொல்ல முடியாது. சரி, நம்ம இதுக்கு வருவோம். மெயினாக ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டோம். இப்போ மெயினாக நம்ம சார் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்தில் யார் ஜெயிப்பா, யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா, யார் ஷைன் பண்ணுவா, இதற்கான அமைப்புகள் என்ன, இத்தை சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த ஃபோர்காஸ்டிங் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. போன 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு 90 கோடி 95 கோடி 100 கோடி வருவாய், அப்ப இந்த வருஷம் ஒரு 110 போகலாம், 115 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ், ஒரு ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி, ஒரு ஃபேக்டை பேஸ் பண்ணி ஒரு ப்ரெடிக்ஷன். அப்போ கடைசி 4-5 நாட்களா மெல்பர்ன் நகரத்தில் இருக்கிற டெம்பரேச்சர் 11 டிகிரி செல்சியஸ் மினிமம், மேக்சிமம்மே 21-22 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் போயிருக்கு. 23 டிகிரி கூட போகலைங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். எப்போ பிற்பகல்ல. அப்போ இந்த ஆட்டம் நடக்கிறதே கொஞ்சம் மாலை நேரத்தில் தான் ஆஸ்திரேலிய நேரப்படி ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நான் என்ன பலன் சொல்கிறது, மழையினுடைய குறுக்கீடு ஜாஸ்தி கண்டிப்பாக இருக்கும்னு வாரப்பலனில் சொல்லியாச்சு. இந்த ஆட்டத்திலும் மழையினுடைய குறுக்கீடு அப்படிங்கிறது டெஃபினட்டாக வரும். ஈவினிங் டைம் வரும்போது ஒரு 15-16 டிகிரி செல்சியஸுக்கு கீழே தான் அந்த தட்ப வெப்ப நிலை அப்படிங்கிறதே இருக்கும். கிளவுடியாக இருக்கும், தண்டரிங், ஸ்டாம்ஸ், லைட்னிங், ரெயின் இதற்கான சாத்தியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ப்ரெடிக்ஷன். இதுக்கு நடுவில் ஆட்டம் நடந்தாலும் டெஃபினட்டாக அது இந்தியாவுக்கு ஃபேவராக போகக்கூடிய அமைப்பு இருக்கு. மேபி ரெடியூஸ் ஜஸ்ட் ரிடக்ஷன் இன் ஓவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போகலாம். இல்லை ரிசர்வ் டே அப்படிங்கிறது இந்த டோர்னமெண்ட்ல இல்லை. எதுக்கு, நார்மல் மேட்சஸுக்கு, குரூப் ஸ்டேஜில் நடக்கிற மேட்சஸுக்கு ரிசர்வ் டே அப்படிங்கிறது கொடுக்கப்படலை. செமிஃபைனல், ஃபைனல், ஃபைனலுக்கு கொடுத்துருக்காங்க. ஈவன் செமிஃபைனல் கூட இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஃபைனலுக்கு கண்டிப்பாக ரிசர்வ் டே கொடுத்துருக்காங்க, பட் குரூப் ஸ்டேஜஸ்ல நடக்கக்கூடிய இந்த ஆட்டத்திற்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். மோர் ஓவர், ஆட்டம் நடந்தால் நிச்சயமா ரெண்டு பட்டேல், என்ன பட்டேல், ஹர்ஷல் பட்டேல், அக்ஷர் பட்டேல் டெஃபினட்டாக கலக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக நிச்சயம் உண்டு அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் என்னால் சொல்ல முடியும். இதையும் தாண்டி நம்ம டீமில் டாப் ஆர்டரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பவர் பேக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஸ்விங்கெல்லாம் மேனேஜ் பண்ணி ஆடிடுவாங்க. பேட்டிங்னால தான் இந்த ஆட்டத்தை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதையும் என்னால் சொல்ல முடியும், ரேதர் தேன் பவுலிங் அப்படிங்கிறதையும். மழையினுடைய குறுக்கீடுங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். மழை வராமல் இருக்க நாம் பிரார்த்திக்க தான் முடியுமே தவிர, பிரார்த்தனைகள் தான் செய்ய முடியுமே தவிர வேற எதுவும் பெருசாக பண்ண முடியாது. டாஸ் நடந்தாலுமே நிச்சயமாக இப்போ இருக்க கிரக நிலைகளின் அடிப்படையில் சுக்கிரன், சூரியன், அந்த நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் டாஸ் இந்தியாவுக்கு ஃபேவராக தான் போகக்கூடிய அமைப்புங்கிறது பார்க்கப்படுது. இந்தியா சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்பு. ஆட்டம் நடைபெற்றால் அதில் பேட்டிங்கை வச்சு ரொம்ப சூப்பராக ஜெயிச்சுடுவாங்க. அதே மாதிரி அணி வீரர்களோட ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாகிஸ்தானில்
ஃபஸ்ட்டு டாப் த்ரீ பேட்ஸ்மேனோட ஃபார்ம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்ற பேட்ஸ்மேனுடைய ஃபார்ம் வந்து பெரிய கன்சர்னாக இருக்கும். ஆட்டத்தில் ஒரு தொய்வு வந்து அதற்கப்புறமேல் திருப்பி ரைஸ் ஆகக்கூடிய அமைப்பு இந்தியாவுக்கு ஃபேவராக போகும் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டம் நடைபெற்றால் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். ஃபேன் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸ், முன்னணி பிராண்டுகளின் ஃபேன் மற்றும் வாட்டர் ஹீட்டர்கள் மிக குறைந்த விலையில் நம்பர் ஒன் டீலர் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸ். தீபாவளி அதிரடி ஆஃபர் இப்பொழுது ஸ்பென்சர் சிக்னல் அருகிலும். உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.